ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரைத்த முடியை, கிரே ஹேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நரைத்த முடியை பெர்மனண்ட்டாக பிளாக் ஆக்குறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது. இது வந்து ஷாம்பு கிடையாது, இது வந்து ஹேர் டை கிடையாது, ஆனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை முறையில், ஆரோக்கியமான முறையில் உங்களோட முடியை வந்து பிளாக் ஆக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்பெல்லாம் வந்து நரைச்ச முடிய ஸ்கூல் லைஃப்லயே வந்து எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆயிருது. ஒரு ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஸ்கூல் லைஃப்லயே வந்து இந்த நரைத்த முடி பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்துருது. ஸோ சிறுவர்கள் இருக்கும் போதே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருது. 25 வயசுல ஒரு சிலருக்கு ஸ்டார்ட் ஆகுது, 35ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி 50 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நரைமுடி பிரச்சனை வந்து சிறு வயதுலயே எல்லாத்துக்குமே வந்துருது. ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா, இள நரைய போக்குறதுக்காகவும் நரைத்த முடிய வந்து பிளாக் ஆக்குறதுக்காகவும் நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும், இருக்கிறதுலே சிம்பிளா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இது. இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெல்லிக்காய் பிளஸ் மூசாம்பரம், இது ரெண்டு தான் ஆட் பண்ணிருக்கோம். மூசாம்பரம் அப்படின்றது சோத்து கத்தாழைய உலர வச்சு நம்ம பண்ணக்கூடியது. இது வீடுகள்ல சாதாரணமா நம்மளால பண்ண முடியாது, அதனால இது நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மூசாம்பரம் கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கட்டி கட்டியா இல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டியா வந்து கொடுப்பாங்க, விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நெல்லிக்காய் வந்து நீங்க வந்து ஒரு 11-20 இருக்க மாதிரி குவான்டிட்டியில வாங்கிக்கோங்க. அப்புறம் மூசாம்பரம் ஒரு சின்ன கட்டி வந்து வாங்கிக்கோங்க. இது ரெண்டு தான், இது ரெண்டோடைய காம்பினேஷனை வச்சு நம்ம பண்ணக்கூடியது தான் வந்து இந்த ஹோம் ரெமெடி. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதை பார்த்துட்டு யார் வேணாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கும், அப்புறம் வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தவிர மிச்சம் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நெல்லிக்காய் பிளஸ் மூசாம்பரம் சேர்க்கும் போது உடலுக்கு இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். அதாவது பாடி ஹீட்டா இருக்கவங்க, உடல் உஷ்ணமா இருக்கவங்க இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். அதாவது கண் எரிச்சல் இருக்கும், கண் வந்து தெளிவு பெறும். ஸோ கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுத்துட்டோம்னாலே கண்ணு வந்து உங்களுடைய பார்வை வந்து அதிகரிக்கும், அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உடம்புல இருக்க ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் வீடியோல காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வாங்கிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 11-15 குவான்டிட்டி நெல்லிக்காய் வந்து வாங்கிக்கோங்க, பெரிய நெல்லிக்காய் வந்து வாங்கிக்கோங்க. அதை கொட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நறுக்கிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கற போகிறோம், அதனுடைய சாறு மட்டும் நமக்கு தேவை. அதனால் இப்போ வந்து என்னென்னா, மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா தண்ணி சேர்த்தோம்னா நல்ல சாறு வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு தடவை அடித்து எடுக்கிறோம். இப்போது இதை பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா சாறு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி எடுத்த சாறு தான் வந்து இப்போ நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ ஒரு 200 ml வந்து நான் எடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதனுடைய கலவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் 200 எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூசாம்பரம். நான் மொதல் சொன்னேன் இல்லையா, நாட்டு மருந்து கடைகளில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இது. இது என்னக்கு கொடுத்துருக்க சைஸ் ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சைஸை நம்ம அப்படியே வந்து இந்த 200 ml போட வேணாம். இதிலேருந்து கொஞ்சோன்னு ஒரு 3-4 சின்ன சின்ன பீஸ்களாக பிச்சு நம்ம போட்டால் போதும். ஸோ அந்த 4 பீஸ் நான் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த 4 பீஸ் வந்து இந்த 200 ml வந்து நெல்லிக்காய் சாருக்கு வந்து போதுமானது, மிச்சம் தான் இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்த தடவைக்காக நம்ம அங்கிட்டு தனியாக வச்சிடறோம். இப்போ இந்த 4 பீஸை வந்து இந்த சாறு கூட வந்து சேர்த்துறோம். இது எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் என்றைக்கு இதை வந்து தலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ அப்போ வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் இதை ஊற போடணும். ஏன்னா அது ஊடுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் டைம் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு 1 hour இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து ஸ்பூனில் கலக்கி கூட அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக குறைஞ்சது 1 hour ஆச்சும் அதை வந்து ஊறணும். ஸோ இப்படி நெல்லிக்காய் சாரில் இந்த மூசாம்பரம் வந்து ஊறிடும். ஸோ ஊறிடவும் நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து அடியில் படிஞ்சிருக்கிறத வந்து நல்லா கலக்கி விடுங்க. ஸோ அப்படி கிண்டி விடும்போது உங்களுக்கு அந்த மிக்சி வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன், நல்லா கரைஞ்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும். அதனுடைய கலர் ஃபுல்லாக மாறியிருக்கும். நெல்லிக்காய் சாறு மொதல் இருந்த அந்த க்ரீனிஷ்லேருந்து உங்களுக்கு ப்ரௌனிஷாக வந்து மாறியிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கலந்துருச்சுன்னா கலர் வந்து முழுமையாக கலந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் அதை எடுத்து அப்படியே வந்து ஸ்கால்பில் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ரொம்ப லிக்யூடாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி லிக்யூடாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் டை அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்க ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நெல்லிக்காய் சாறு அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கம்மியாக எடுத்துட்டு நீங்கள் மூசாம்பரத்தை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்ற பாருங்கள். நான் வந்து லிக்யூட் ஃபார்மில் வந்து பண்ணியிருக்கேன்.
ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து தலையில் வந்து கிடைக்கும். அதனால உங்கள் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற சமயத்தில், அதிக டென்ஷன் இருக்கிற சமயத்தில், வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்டில் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிட்டே வரலாம். இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணிட்டே வரலாம். இந்த லிக்யூட் ஃபார்ம் வந்து ஒத்து வராதவங்க நீங்கள் பேஸ்ட் மாதிரி ஒரு டை மாதிரி கூட நீங்கள் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு வரலாம். தொடர்ச்சியாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது படிப்படியாக உங்களுக்கு வந்து அந்த முடியோட நிறம் வந்து மாறி டோட்டலாக வந்து பிளாக்காக மாறும். இதை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதோட சேர்த்து நீங்கள் முடிக்கு தேவையான உணவுகள் வந்து நீங்கள் சாப்பிடணும். விட்டமின் டிக்காக வந்து டெய்லி வந்து சூரிய வெளிச்சத்தில் நிற்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து முடிக்கு ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இப்போ நான் வந்து எல்லா சைடும் வந்து ஹெட்டில் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஸ்கால்ப்பில் எல்லா இடத்துலையும் படணும். இதை தேய்ச்சி முடிச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 hour வந்து இதை வந்து நேச்சுரலாக வந்து ட்ரை ஆக விடணும். அதாவது காயணும், 1 hour குறைஞ்ச அளவுக்கு இதை வந்து காய வைக்கணும். இப்போது நீங்கள் மொதல் நாள் தலைக்கு குளிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் எண்ணெய் வைக்காத சமயத்தில் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணட்டும். எண்ணெய் வச்ச தலையில் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த கலவை வந்து சரியாக ஒட்டாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும்போது எண்ணெய் வைக்காமல் இருக்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சீக்கிரமே வந்து ஹேர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடச்சிது. ஸோ நீங்களும் உங்கள் வீடுகளில் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத வந்து என்னோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, சளி பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இதை வந்து தவிர்த்துக்கங்க. உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேறு மெத்தட்ஸ் வந்து நான் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதனுடைய லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து முடிஞ்சு அடுத்து குளித்து முடிச்சுட்டு வந்துட்டு நேச்சுரல் ஷாம்பு ஹெர்பல் ஷாம்புவில் வந்து நீங்கள் வந்து தலையை வந்து வாஷ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஷாம்பு போட்டு நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டாம் இந்த மெத்தடுக்கு அப்புறம். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடிக்கோ இல்லை வெயில் எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல போயிட்டு முடியை வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட முடியோட க்ரௌத்துக்கும் விட்டமின் டி வந்து அவசியம். முடி கொட்டாது இந்த மெத்தட் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா. ஸோ முடி வளராத இடத்துல கூட உங்களுக்கு முடி வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது போன்ற வேறு எதுவும் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து nextday360@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒருத்தர் பயனடைகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்காச்சும் இந்த விஷயம் வந்து தேவைப்படலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கிடைக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து எளிமையான முறையிலையும் எல்லாருக்கும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தரக்கூடிய வகையிலையும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றதாகவும் ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் இயற்கை முறையிலையும் வந்து இருக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.